நாம் படையினரின் சமூகத்தில் வாழவில்லை. தற்போது அவர்கள் பட்டமிடும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். உங்களுக்கு பட்டம் தெரியும் அல்லவா? பொதுமக்களால் விருக்கப்படும் அரசியல்வாதிகள் மேலும் 2 அல்லது 3 வருடங்கள் நாட்டை ஆழ்வதற்கு முயற்சிப்பதுடன் அதற்காக பட்டமிடும் செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் அவர்கள் தலைப்பட்டுள்ளனர். இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு அரசியலமைப்பு ஒன்று இருக்கிறது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என அரசியலமைப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளின் பின்னர் அவர்கள் கட்டாயமாக தேர்தலை நடத்த வேண்டும். பொதுமக்கள் என்ற ரீதியில் அது எமது ஜனநாயக உரிமையாகும். அந்த உரிமையை அரசாங்கம் எம்மிடமிருந்து உடனடியாக பறித்துக் கொள்ள முடியாது. மக்களின் உரிமையை அரசாங்கத்தினால் பறிக்க முடியாது. சுதந்திரமான தேர்தலை எமக்கு தேவைப்படுகிறது. அதனூடாக தலைவர்களை தெரிவு செய்ய முடியும். அதுவே எமது உரிமை. அந்த உரிமையை எமக்கு தேவைப்படுகிறது. இலங்கையில் கிறிஸ்தவத்தை கற்பிப்பதில் உள்ள சவால்கள் என்ற நூல் வெளியிட்டு வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கொழும்பு பேராயர் பேரரு திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை இவ்வாறு தெரிவித்தார். ரஞ்சித்